Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இளநீர் ஐஸ்கிரீம் பண்ண போறோம். இளநீர் வந்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதில் இருக்கிற வழுக்க சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டுத்தையும் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணோன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம்னாவே கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது, நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடலாம். அதுலேயும் இந்த மாதிரி குளிர்ச்சியான இளநீரையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதித்த உடனே கம்மியான தீயில் வச்சுருங்க. அடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்து கரைச்சிட்டு ஆல்ரெடி கொதிச்சுட்டுருக்கு இல்லையா அந்த பால்லையே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்ல ஓரளவுக்கு திக்காக வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு கொதி வந்த உடனே குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல ஒரு 1/2 கப் தான் சேர்த்துருந்தேன், டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு 1/4 கப்பும் சேர்த்துட்டேன். டோட்டலாக 1/4 கப் சேர்த்துருக்கேன். இளநீரோட தண்ணியும் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இதோட சேர்க்கும்போது இன்னும் இனிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா சில்லுன்னு ஆறட்டும், அதுக்கப்புறமா தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். சர்க்கரைக்கு பதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாம். வெறும் இந்த கார்ன்ஃப்ளவரை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டென்ஸ்ட் மில்க்கை அப்புறமா லேட்டராக சேர்த்துக்கலாம். இது வந்து சர்க்கரைக்கு பதில் சொல்கிறேன். அடுத்து ஒரு இளநி தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதிலிருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இளநியோட தண்ணி இது. அப்புறமா தேங்காய் வந்து ரொம்ப முத்துனதாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அதில் இருக்கிற தேங்காவையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த இளநி தண்ணி இருக்கு இல்லையா அது ஒரு 1/4 கப்பளவு சேர்த்தா போதும். நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இளநிலேருந்து அந்த தேங்காவை எடுக்கும்போது அடியில் ஒரு ப்ரௌன் கலராக வரும், அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒயிட் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும். அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப்பளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ml இருக்கும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே விப்பிங் க்ரீம், அது கூட யூஸ் பண்ணலாம். எப்போவுமே க்ரீம் விப் பண்ணும்போது இந்த பீட்டரோட கம்பியும் அப்புறமா பவுலும் சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும், ரொம்ப ஃபோமியாக வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோடவே கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லாமல் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டென்ஸ்ட் மில்க்கையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் லைட்டாக கட்டி ஏதாவது இருக்கும், அப்புறம் இந்த க்ரீமோடவும் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இதோடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்துக்க போகிறோம். திரும்பவும் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட பண்ணலாம். மிக்சியை ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு இருக்கிற மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரெடியாக இருக்கிற இந்த மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்போ தான் அதுக்கு மேலே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கேக் டின்ல சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இன்னொரு கண்டெய்னர்லேயும் போட்டிருக்கேன். 2 கண்டெய்னருக்கு வந்துச்சு. நல்லா ஓவர் நைட் விட்டுருங்க. அடுத்த நாள் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அடுத்த நாள் ஆகிடுச்சு, நல்லா கட்டியாக இருக்குது. பாருங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலான கரண்டியில் தான் நான் எடுக்கிறேன். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி எதுவும் சேர்த்துறாதீங்க. இளநீரோட ஃப்ளேவர் வந்து போயிடும். வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சூப்பரான இளநீர் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கடையில் கூட கிடைக்காது, நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.